நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு அது வீழ்ச்சி நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பல கட்டங்களில் செய்தியாக வெளியிட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர், கரூர், திருச்சி, பொள்ளாச்சி, ஈரோடு இந்த ஒரு 4-5 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏறுமுகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம செய்தியாக வெளியிட்டிருந்தோம். ஆனால் அது இறங்குமுகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, பூத் கமிட்டிக்கு முத கொண்டு ஆள் முறையாக இல்லை, பூத் கமிட்டிக்கு முத கொண்டு இந்த ஒன்றியச் செயலாளர்கள் முறையாக பணம் கொடுக்கலை, கொடுத்த பணத்தை ஒன்றியச் செயலாளர்கள் ஆட்டையை போட்டு விட்டார்கள். அதுபோக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட 20 லட்சம் 30 லட்சம் பணம் வாங்கிட்டாங்க. மாவட்ட செயலாளர்களும் சில பேர் வந்து 5 கோடி 10 கோடி என்று பணம் வாங்கி விட்டார்கள். அடுத்த முறை உன்னை ஸ்ரீரங்கத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன், முசிறில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டார்கள். அது அப்படி ஒரு ரகசிய உடன்பாடு, அது போயிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு, ஒரு தேவேந்திரகுல பகுதியில் சார்ந்தவர்களை போய் நீ வந்து ஓட்டு போடலான்னு சொல்லி போய் ஒரு 3 மணிக்கு அருவாள் எடுத்து போய் வெட்டி அடிதடி தகராறும் நடந்திருக்கு. அப்போ அந்த 3 மணிக்கு மேலே நடந்த ஓட்டு வங்கிகளில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு வங்கி குறைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு வீழ்ச்சி நிலைக்கு, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனதற்கு காரணமே ஓ பன்னீர்செல்வம். அந்த காரணகர்த்தாவுக்கு இன்னொரு காரணகர்த்தாவாக இருக்கிறது வைத்திலிங்கம். இவர் ஓ பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறாரு, அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் உள்ள வந்துடக்கூடாது. அப்போ ஓ பன்னீர்செல்வத்தை ஆப்ரேட் பண்ணுறது யாரு, அன்னை குருமூர்த்தி. ஒட்டுமொத்த காரணகர்த்தாக்காவுக்கும், அதாவது தீப்பிடிச்சு எரிஞ்சுன்னா சாக்கடை அள்ளி அணைக்கணும், தேவைப்பட்டால் சாக்கடையாக கூட நம்ம நினைச்சுக்குவோம், அப்படி ஒரு வேளை நம்ம சசிகலாவை கட்சியில் நினைச்சுக்கலாம், அந்த மாதிரியும் கூட சொன்னவர் தான் குருமூர்த்தி. இந்த குருமூர்த்தி பேச்சை கேட்டுக்கொண்டு தான் தர்மயுத்தம் என்று நடத்தி இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவுக்கு இழிநிலைக்கு கொண்டு போய் வச்சிருக்கிற காரணம் என்னன்னா, இந்த குருமூர்த்தி. 2% 1% இருக்கக்கூடிய இந்த பாப்பார கூட்டம் இந்த தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, அதுவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்த பாப்பார கூட்டத்தையும் நம்ம சொல்லுது. ஆனால் ஒரு பாரம்பரியமிக்க 30 ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை இப்படி 4 துண்டாக்கி பிளவுபடுத்தியது யாரு, பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை, ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்து சொன்ன கே சி பழனிசாமியை கட்சியை விட்டு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கட்சியை விட்டு நீக்கினீங்க. அப்போ பாஜகவுக்கு எதிர்நிலையான ஒரு நிலைப்பாடுகளில் இருந்த கே சி பழனிசாமியை கட்சியை விட்டு நீக்கினீங்க. இப்போ பாஜகவோட கூட்டணியில் இல்லை. அப்போ கே சி பழனிசாமியை கட்சியில் இணைச்சிக்கிட்டு அவருக்கு கோயம்புத்தூரில் சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. அப்போ சிங்கே ராமச்சந்திரன் நாங்கள் எதுக்கு களத்தில் இறக்கி விட்றீங்க, அது வேலுமணியை அரசியல்லேருந்து ஓரங்கட்டுறது. அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தம் பின்னி பிணைஞ்சு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், கே சி பழனிசாமி, டிடி வித்யநாதன், அம்மையார் சசிகலா, இப்படி பின்னி பிணைஞ்சு யார் முதல்ல வருவாங்க, யார் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள், கட்சி என்ன ஆகும்? அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனம் வெம்பி நொந்து போயிருக்காங்க. இப்போ நம்மளும் வெம்பி நொந்து போயிருவோம். ஏன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நானும் நேசிக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுகவை தீய சக்தி என்று தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்ம எதுக்கு பிடிக்கும், மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு கோடி கோடியாக பணம் கொடுத்தாரு, அந்த படைகளை விடுதலை புலி அமைப்புகளை வளர்த்து விடுவதற்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணார், அதனால் அவரை பிடிக்கும். ஒரு காலகட்டத்தில் மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்களை குற்றவாளி குண்டில் ஏற்றணும், குற்றவாளி ஆக்கணும்னு சொன்ன அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இலங்கைக்கு ஆதரவாகவும் தீர்மானம் நிறைவேற்றினார். ராஜீவ்காந்தி படுகொலையில் 7 பேரை வந்து விடுதலை பெறணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். அப்படி அவங்க நிறைவேற்றின வழி வந்ததுதான் அவங்க 7 பேரும் விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை வந்தது. அதில் வந்து சாந்தன் வந்து இறந்து போனார், இன்னும் பல்வேறு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஆனாலும் கூட இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையா, ஆட்சி அதிகாரத்துக்கு தேவையான கட்டாயம் தேவை. வேறு யாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு சரியாக உறவு பண்ண முடியாது. அந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய திட்டங்களை கொண்டு வந்து சரியாக ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி சரியாக அந்த கட்சியை கொண்டு வந்து சரியாக பண்ணாரா, கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்காருங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுகளை நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. பாலியல் ரீதியான பொள்ளாச்சி பாலியல் ரீதியான அந்த கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அந்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்த முன்னாள் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவாக போனார். அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களையும் துரோகங்களும் வன்மங்களும் நீடித்து கொண்டே போனது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள் பல்வேறு பெண்களை பாலியல் ரீதியாக கற்பழித்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் வெளியில் தெரியலை, பொள்ளாச்சி மட்டும்தான் வெளியில் தெரிஞ்சிருக்கு.
ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியோடு போச்சு. அதுக்கப்புறம் அது நல்ல ஆட்சின்னு சொல்லிட முடியாது, ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். அம்மையார் ஜெயலலிதாவுடைய திட்டங்களை ஓரளவு நிறைவேற்றினாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணையோடு ஆட்சி அதிகாரத்தில் பயணிச்சார் எடப்பாடி பழனிசாமி, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நாலு துண்டா வெட்டுப்பட்டு இருக்கு. டிடிவி தினகரன் விட்டுருங்க, நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். டிடிவி தினகரன் என்ற ஒரு நபர் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள கட்சிக்குள்ளே வரக்கூடாது. அவருக்குன்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அவர் தனி கட்சியில் அவர் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து இழுத்து உள்ள எழுத்து தேர இருந்து திருவிழ விட்டுறாதீங்க. அவர் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவையில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆத்மா டிடிவி தினகரனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. சரி, ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்து நீங்க பொதுச்செயலாளருங்கம்மா, ஒரு முதலமைச்சரை தேர்வு பண்ணி நம்ம வந்து ரெண்டு துணை முதலமைச்சரை ரெடி பண்ணி 2026 ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நம்ம போகணுங்கிற ஒருங்கிணைந்த ஒரு கொள்கையோட சித்தாந்தத்தோடு அவங்க போய் சந்திக்கிறது உங்களுக்கு வழிபடுகிற இருக்கா? கிடையாது. கல்லறை வெட்டக்கூடாது. யார்? மறவர் கூட்டம். ஆனா இந்த மறவர் இனத்தை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்தை 3 முறை முதலமைச்சராக இருந்தபோது ஒட்டுமொத்த நாட்டு கல்லர்களும் முக்குளத்தூர் இனமும் ஆதரவாக இருந்தது. ஆனால் அம்மையார் சசிகலா என்ற ஒரு கள்ளச்சியை ஒரு முக்குளத்தூர் பெண்ணை அந்த அதிகாரத்துக்குள்ள வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மறவர் கூட்டம் வேலை பார்க்குது. மறைமுகமா, அது வெளியில தெரியல. நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், நாம தமிழ் குடிகளாக இருந்து நமக்கான அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துல 15-க்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்கர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுதும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 15-க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கான காரணம் என்ன? ஒரு ஆரிய பாப்பாத்தி என்ற பெண்ணிடம், அம்மையார் ஜெயலலிதாவிடம், ஒரு முக்குளத்தூரியனம், ஒரு தமிழச்சி, இவங்க அதிகாரத்துக்குள்ள அங்க ஜெயலலிதாவோட அதிகாரத்துல பாதி இருந்ததுனால 15-க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அமைச்சர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. வைத்தியலிங்கம் சகனி வேலை பார்த்தாரு, ஓ பன்னீர்செல்வத்தை இழுத்துட்டு வந்தாரு, கட்சி நாசமா போச்சு. இந்த கட்சி நாசமா போனதுக்கு குருமூர்த்தியும் வைத்தியலிங்கமும் காரணங்கிறதெல்லாம் வேற விஷயம். இந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப போகல, தேவைப்படும் போது அந்த செய்தி வெளியிடுவோம். ஆனாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரணும். ஆகையினால அந்த கல்லறி மறவராக முடியாது சேர்வு இந்த மாதிரியான பிரிவினை நோக்கங்கள் வேண்டாம். அதனால இந்த கட்சியை ஆளுமையோடு கொண்டு போகக்கூடிய வலிமையும் வல்லமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க 90% ஒன்றியச் செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் விலை போயிட்டாங்க. நான் சில ஒன்றியச் செயலாளர் பேரையே சொல்றேன், மாவட்ட செயலர் பேரையும் நம்ம சொன்னோம். இங்கே இருக்கக்கூடிய பரஞ்சோதியோ சிவபதியோ மன்னச்சனூர்ல ஜெயக்குமாரோ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்மையாக விசுவாசமாக வேலை பார்க்கவில்லை. அவங்க பொறுப்பை மாத்தணும் இல்லை, கூப்பிட்டாவது கண்டிச்சு இனிமே ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு பேசியிருக்கணும் இல்லையா? நேரம் அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணிருக்கா? எல்லா பதையும் கிடையாது. ஆக எடப்பாடி பழனிசாமி தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பாஜகவிலையும் மாறி மாறி மறைமுகமாக ரகசிய ஒப்பந்தங்கள் வைத்துக் கொண்டு குடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டது, சொத்து குவிப்பு மற்றும் ஊழல் முறைகேடு, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை பல்வேறு விஷயங்கள்ல இவர் வந்து மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு, ஏன்னா இவர் திமுகவோட ரகசிய உடன்பாடு, தன்னுடைய மகனையும் எடப்பாடி மகன் மிதுனையும் ஸ்டாலினுடைய மருமகனையும் சந்திக்க வச்சு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டார். இதுதான் நடந்திருக்கு. வேட்பாளர்களையும் சரியாக தேர்வு செய்யவில்லை. ஒரு 40 வேட்பாளர்கள் ஒரு 10 வேட்பாளர்கள் சரியான வேட்பாளர்கள், மீதி எல்லாமே வந்து சரியில்லாத வேட்பாளர்கள், தரமில்லாத வேட்பாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விலை போகிற வேட்பாளர்கள், பாஜகவோடு விலை போகிற வேட்பாளர்கள். அப்படியான விஷயத்தை செஞ்சுட்டு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட 1000 குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்துக்குள்ள வரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வரணும். அம்மையார் ஜானகி அவர்கள் அன்றைக்கு வந்து இது என்னுடைய கனவை தொடங்கிய கட்சி, இந்த கட்சி வீணா போகக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு ஒன்னா இணைச்சதுனால தானே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை பத்தி நம்ம பேசுறோம். இல்லைன்னா அந்த கட்சி அழிஞ்சு போயிருக்குமே அப்பவே. ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவருடைய எண்ணங்களுக்கு துணை போகிற வகையில் எல்லோரும் சேர்ந்த கட்சியை ஒன்றிணைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட கட்சியாக இருந்து 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆள் பெல் பட்டன் அழுத்தி வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.